வெல்கம் டு ஏஸ் கிராஃப்ட் அண்ட் ஃபன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரைவேட் பிளேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து கட் பண்ணிடலாம். வந்து ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து உரிச்சுக்கோங்க. உரிச்சுட்டு இந்த சைடு வந்து ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த எட்ஜில் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு மடிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு. இப்போ இந்த எட்ஜை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு மடிச்சுக்கோங்க. இத வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த பேப்பர்லேயும் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இது கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து சைடில் வச்சுருங்க. இப்போ வந்து இன்னொரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இதை வந்து இந்த எட்ஜை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு மடிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு மடிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இந்த சைடு மடிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு செஞ்சு வச்சுருந்தோம்ல, இதை வந்து ஒரு தான் மட்டும் சைடில் வச்சுருங்க. ஒரு தான் எடுத்துக்கோங்க. இதை விரித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. விரித்து அப்படியே மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த எட்ஜை வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு மடிச்சு விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் ஷேப் கிடைச்சிருச்சு. இப்போ இது வந்து சைடில் வச்சுருங்க. இப்போ இன்னொரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. விரிச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடில் வச்சுருங்க. இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஹாஃபாக. இப்ப
இப்போ இந்த சைடு வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து சைடில் வச்சுருங்க. இப்போ இது வந்து இந்த மாதிரி ஹாஃபாக முடிச்சுக்கோங்க, விரிச்சுக்கோங்க. இப்போ இந்த எஜ்ஜை வந்து இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் இப்ப இத வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடும் இந்த எட்ஜ வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பேப்பர்லேயும் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் செஞ்சாச்சு. இப்போ அது வந்து சைடில் வச்சுருங்க. இப்போ வந்து இன்னொரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒன்றாக்கிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து விரிச்சுக்கோங்க. இப்போ இந்த நாலு ஸ்ட்ரைப்ஸ் இந்த நாலு ஸ்ட்ரைப்ஸ் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஸ்ட்ரைப்ஸ் கிடச்சிருச்சா. இப்போ ரெண்டு 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 ஹாஃபாக இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து க்ளூ தடவிக்கோங்க. இப்போ இந்த பேப்பர் எடுத்து இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே காய விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். பென்சில் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டேன். இப்போ இந்த எதிர் வந்து கம் தடவிக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு பேப்பருக்கும் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பெருசு விங் மாதிரி இது செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்படியே இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இது எப்படியும் இந்த சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சின்னது வந்து ரெண்டு செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கும் பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதோட பாதி வரைக்கும் இந்த மாதிரி குண்டு தடவிக்கோங்க. இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்படியே கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும். சைடில் வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா கம்மு போட்டு நல்லா ஒட்டியாச்சு. இப்போ அதை வந்து எது வரைக்கும் கம்மு ஊற்றணுமோ அது வரைக்கும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதோ இதோ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இதுக்கும் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து கம் தடவிக்கோங்க. இப்போ இது கம் ஒட்டின மாதிரி இதுக்கும் ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த இது வந்து ரெண்டத்தையும் இந்த மாதிரி தான் ஒட்ட போகிறோம், அதனால் இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அடியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இதுக்கு வந்து இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்புறம் இதை எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இதை செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இந்த இது வரைக்கும் க்ளூ தடவிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி தான் வைக்கணும். இப்போ இதை வந்து அடியில் ஒட்டணும் இல்லையா, அதனால் இதை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க மேலே. இதோ இந்த இடத்துல இப்படி ஒட்டிக்கோங்க, இந்த மாதிரி. இப்போ நம்ம அந்த ரோல் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, இதில் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க, இதோ இந்த மாதிரி. இதோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த இதை வந்து இந்த சைடு ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஒட்டியாச்சா. இப்போ முன்னாடி மட்டும் கம் போடாமல் இருக்குது, அந்த இடத்துல வந்து கம் போட்டு ஒட்டிடலாம். இப்போ நம்மளோட ப்ரைவேட் ஜெட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.